ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கவியோடு நான். இன்றைக்கி நம்ம கவியோடு நானில் ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு கிராஃப்ட் செய்கிறதுக்கு நம்ம எப்பயுமே திங்ஸ் அதிகமாக வாங்கக்கூடாது. இருக்கிற பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வேஸ்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் க்ளூவும் வாட்டரும் சேம் குவான்டிட்டியில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி, டிஷ்யூ பேப்பர் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ரோஸ் செய்வோம்லாம். நாலஞ்சு பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டி அதை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பைரலாக ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூணு பெட்டல் கொடுக்குறோம். நான் வந்து இது ஹோம்மேட் ஏர்ட்ரை கிளேயில் தான் செய்கிறேன். இந்த கிளே வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த பாட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ரோசஸ் செஞ்சு ட்ரை பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நான் நிறைய ரோஸ் செஞ்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அந்த பாட்டில் மேலே ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சிக்கேன். இப்போ இந்த ஹார்ட்டில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நம்ம கிளேவை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த கிளேயில் வந்து நான் சென்டரில் ஹார்ட்டில் வந்து நேம் எழுத போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஃபோட்டோஸ் கூட வச்சு கிராஃப்டை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஹார்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு லேயர் ஆஃப் கிளேவை வந்து அப்ளை பண்ணிடுறோம். இப்போது அந்த கிளேக்கு மேலேயும் கொஞ்சோண்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ரோஸ் ஃப்ளார்லாம், அந்த ஃப்ளார்ஸை வந்து நான் ஒன்று ஒன்றா ஒட்ட போகிறேன். அதாவது ஹார்ட்டோட ஒன் சைட் ஃபுல்லாக வந்து ரோஸ் அப்படி வந்துடும். இந்த இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்டெம்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீட்டாக உருட்டிட்டு அதை வந்து ஸ்பைரல் மாதிரி, ஸ்டெம்ஸ்லாம் எப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த மாதிரி இப்படி பண்ணுறேன். இப்போ இதையும் இந்த ஸ்பைரலையும் எடுத்து அந்த பாட்டிலில் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது அந்த சென்டரில் கவின்னு நான் வந்து இது பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஸ்கெட்சில் எழுதிட்டு அது மேலே கிளே வந்து அந்த சைஸில் செஞ்சு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்சால் டைரெக்டாக அப்படியே கூட நம்ம செஞ்சு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிசைன் வந்து ஒழுங்காக வரணும் அப்படின்றதுனால நான் இதில் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த பாட்டிலில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரோஸ் கூட லீவ்ஸ். க
கீழெல்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எம்டி ஸ்பேஸில் தான் அதே மாதிரி நான் செஞ்சிருந்த ரோசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால நான் மீதி ரோஸை வந்து அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன் பாட்டிலில் ரெண்டு இடத்துல. அதே மாதிரி ரோஸு அந்த ரோஸ்க்கான லீவ்ஸ், லீவ்ஸில் வெயின்ஸ்லாம் வந்து நம்மளே ஏதாவது ஒரு குச்சி வச்சோ இல்லை ஏதாவது ஒரு டூல் வச்சு அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோசஸ்க்கெலாம் ரெட்டும் பாட்டிலுக்கெலாம் பிளாக்கு கொடுக்க போகிறேன். நம்ம ஸ்டெம்ஸ் லீவ்ஸ்லாம் செஞ்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ரியலிஸ்டிக் கலர் கொடுக்கறதுக்காக இப்போ அந்த கிரீன் கூட லைட்டா எல்லோவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நேம் பாட்டில்லாம் ஹைலைட்டா தெரியணுன்றதுக்காக நம்ம கோல்டன் கலரை நம்ம கையிலே எடுக்கிறோம், பஞ்ச் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணனாலே அவ்வளோ சூப்பராக வரும். இப்படி கையில் உங்களுக்கு பண்ண வரல அப்படின்னா ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்துக்கணும், பெயிண்ட்டை ட்ரையாக தொட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நல்லா கையில் வந்து பெயிண்ட் எக்ஸஸாக இருக்கக்கூடாது, லைட்டாக பெயிண்ட் இருக்கணும். நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா பாட்டிலில் கரெக்டாக வந்துடும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.